ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் ரெப்போ ரேட் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ ஆர்பிஐ மானிடரி பாலிசியோட முடிவு என்ன அப்படிங்கிறத பேசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ரெப்போ ரேட் வந்து ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ விழுக்காடாகவே நீடிக்கும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் பணவியல் கொள்கை குழு சொல்லியிருக்காங்க கூடவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இரண்டு ஐந்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எல்ஆர் எனப்படும் ஸ்டாட்ரி லிக்விடிட்டி ரேட்டில் அடிப்படை புள்ளிகளில் இருபத்தி ஐந்து குறைந்து பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதமாகவே நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க கூடவே மும்பையில் நடைபெற்ற ஆர்பிஐயின் பணவியல் கொள்கை குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பொருளாதாரம் எதிர்நோக்க உள்ள சவால்கள் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய மூலத்தன உதவிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டின் முதல் பாதியில் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்தாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸோ எதிர்பார்க்கப்பட்டது போலவே கேஷ் ரிசர்வ் ரேஷியோவில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லைன்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நிதியாண்டின் இரண்டாவது பாதியில் பணவீக்க விகிதத்தினை மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைக்க முடிவு தெரிவிச்சிருக்காங்க எதிர்பாராமல் நிகழும் உணவு பொருள் பணவீக்கம் எண்ணெய் விலையில் ஏற்படும் தாறுமாறான போக்குகளில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது சவாலாக இருப்பதால் பணவியல் கொள்கை குழு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோதல்களால் ஏற்படும் உலகளாவிய நிதி நிலைமை மற்றும் பொருளாதார மந்த நிலை ஆகியவை உள்நாட்டு பொருளாதாரத்தில் ரிஸ்கை ஏற்படுத்தும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கூறியுள்ளதா தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உலகளாவிய தேவையை பொறுத்து மாறும் கச்சா எண்ணெய் விலை புவியியல் ரீதியான பதற்றங்கள் ஸோ ஓபிஇசி நாடுகளின் முடிவுகள் இடைப்பட்ட காலத்தில் தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ராபி பருவ சாகுபடியால் பாதிக்கப்படும் போது நகர்ப்புறத்தின் தேவைகள் அதிகமாகும் அப்படின்னு தெரிவித்துள்ள ரிசர்வ் பேங்க் நிதி சந்தையின் நிலையற்ற தன்மை உலகளாவிய தேவையில் நிலவும் மந்த நிலை வர்த்தக மோதல் ஆகியவை ஏற்றுமதியை பாதிப்பதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்ப பார்த்த இந்த ரெப்போ ரேட் பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இந்த ரெப்போ ரேட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த அளவு பங்கு சந்தையில இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத நாம இன்னும் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸோ இப்ப பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸாக இருந்ததுன்னா ஐம் ஹாப்பி ஃபார் இட் ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்லேயோ இல்லை அந்த மொபைலுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ